மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கச் சொல்லி அழுத்தம் தரும் திமுக அரசின் தில்லு முள்ளால் 100 யூனிட் இலவச மின்சாரம் பறிபோகிறதா என்பது குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். மின் கட்டணத்தை உயர்த்தி ஏழைகளின் வயிற்றில் அடித்த இந்த அரசு தற்போது ஆதார் எண்ணை மின் இணைப்பு எண்ணோடு கட்டாயம் இணைக்க வேண்டும் என கூறி அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஆதார் கார்டு அவசியம் என்ற அறிவிப்புக்கு எதிராக எதிர்கட்சியாக இருந்தபோது குரல் எழுப்பிய ஸ்டாலின் இன்று ஆளும் கட்சியானதும் அப்படியே உல்டா அடித்திருப்பதும் தமிழக மின்வாரியத்திற்கும் ஆதார் எண்ணை இணைக்கச் சொல்வதும் ஏன் என்று பொதுவெளிகளில் கேள்விகள் எழுந்துள்ளன. மக்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மின் கட்டணத்தை உயர்த்திய இந்த அரசு ஆதார் இணைப்பை கையில் எடுத்திருப்பதிலும் சூழ்ச்சி அடங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு வாசிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 கோடி மின் இணைப்புகள் உள்ள நிலையில் அரசின் அழுத்தம் காரணமாக இதுவரை 3 லட்சம் பேர் ஆதாரை இணைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. வீட்டு உரிமையாளர், வாடகைதாரர், வீட்டை வாங்கியும் பழைய உரிமையாளரின் பெயரை மாற்றாமல் இருப்பவர் என்று 3 வகைகளில் ஆதாரை இணைக்க சொல்லியிருக்கிறது மின்வாரியம். இதில் வாடகை குடியிருப்புதாரர்கள் தங்கள் அட்டைகளை மின் இணைப்போடு இணைத்தால் நாளை மற்றொரு இடத்தில் வாடகைக்கு செல்லும் போது அங்கும் பதிவு செய்ய சொன்னால் என்ன செய்வது என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஆதார் இணைப்பின் மூலமாக ஒவ்வொருவரின் பெயரில் உள்ள மின் இணைப்புகளை கணக்கெடுக்கவும் அதன் பெயரில் வரிகளை அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அச்சம் எழுந்துள்ளது. மேலும் இலவசமாக வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் மின்சாரத்தையும் நிறுத்துவதற்கான ஏற்பாடாகத்தான் இந்த செயல் நடைபெறுவதாகவும் பல்வேறு யூகங்கள் வெளியாகி உள்ளன. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கச் சொல்லி அரசு அழுத்தம் தருவதன் பின்னால் சூழ்ச்சிகள் உள்ளதாகவும் திமுகவின் இந்த தில்லுமுள்ளு காரணமாக 100 யூனிட் இலவச மின்சாரம் பறிபோகும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் மொத்தத்தில் மீண்டும் தமிழக மக்களை விடியா திமுக அரசு சிக்கலில் ஆழ்த்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் மின்வாரிய தொழிற்சங்கங்களில் எச்சரிக்கை குரல்கள் கிளம்பியுள்ளன.